வணக்கம். வாழ்க வளமுடன். திருக்கோயில் தரிசனம், ஆன்மீகமும் மருத்துவமும், அதன் ஒரு தொடராக இப்போ நம்ம பார்க்க போகிறது. சமீப காலங்களில் நான் அடிக்கடி போகக்கூடிய ஒரு கோயில், ரொம்ப சமீபமாக தான் போக ஆரம்பித்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஏரியாலாம் போயிருக்கிறேன்னு தவிர இந்த கோயிலுக்கு போகணுன்னு தோணுது கிடையாது. பட்டு ஒரு 2 வருஷமாக தொடர்ந்து போயிட்டுருக்குறேன். என்னுள் பல முன்னேற்றங்கள், பல மாறுதல்கள், முக்கியமாக குறிப்பாக மன சஞ்சலம் அற்ற தன்மை, மன அமைதி. இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக இந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் நான் உடலாலும் மனதாலும் தளர்ந்து போன போது எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருந்தது இந்த கோயிலுக்கு நான் அடிக்கடி பயணம் போனதுனால. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகான் ஸ்ரீ படே சாஹிப் சித்தர் ஜீவசமாதி. ஒரு அருமையான இடம் படே சாஹிப் கோயில்னு சொல்லுவாங்க. இது நம்ம பாண்டி டு விழுப்புரம் போகிற ரோட்டில் கண்டமங்கலம் ரயில்வே கிராசிங்கை தாண்டினோம் உடனே இம்மிடியட்டாக ரைட்டில், அதாவது ஜஸ்ட் ட்ராக்கை ஒட்டியே ரைட்டில் திரும்பினோம்னா சின்னபாபு சமுத்திரம் என்கிற ஒரு ஊருக்கு போகலாம். நிறைய சைன் போர்டு வச்சுருப்பாங்க வழி காமிக்கிறதுக்கு. அது இல்லாமல் இந்த பக்கமாக நம்ம வழுதாவூர் ரோட்டில் போய் செல்லிப்பட்டு போய் செல்லிப்பட்டுலேருந்தும் போகலாம். 2 வழியிலையும் நான் போயிருக்கிறேன், நல்லாயிருக்கும். இது ஒரு புனிதமான பெரியவர், முஸ்லீம் மதத்தைச் சேர்ந்த பெரியவரோட ஜீவசமாதி. ஜாதி மதம் இனம் இவற்றுக்கு அப்பாற்பட்டு விளங்கினார் அவர். மதங்களை கடந்து அருள் செயல் புரிபவர் ஆவார். படே என்கிற வார்த்தை இந்தியில் என்னென்னா பெரியவர், அந்த பொருள் புள்ள இவரை படே சாஹிப்னு அழைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க மக்கள். இவரை பற்றி சில சித்து வேலைகளை பற்றி சொல்கிறாங்க. அதில் ஒன்று, ஒரு நாள் வனத்தாம்பாளையம்ங்கிற இடத்துக்கு சென்று விட்டு பண்ணைக்குப்பத்திற்கு மகான் படே சாஹிப் திரும்பி வந்து கொண்டிருந்தார். ஒரு கருணாகம் மகானின் பாதத்தை தீண்டி சென்றது. இதை கண்ட மக்கள் நடுநடுங்கினார்கள். என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்று புலம்பினார்கள். ஆனால் மகான் எவ்வித உணர்ச்சியும் இன்றி நடந்து கொண்டே இருந்தார். மக்கள் அவர் கூடவே ஓடி விஷமுறிவு மருந்து சாப்பிட வற்புறுத்தினார்கள். இதை கேட்ட மகான் புன்முறுவல் பூத்தார். மக்கள் ஆச்சரியத்துடன் அவர் கூடவே பண்ணைக்குப்பம் போய் சேர்ந்தார்கள். இரவு முழுவதும் மகானை கவனித்து கொண்டு உண்ணாமல் உறங்காமல் கவலையோடு இருந்தார்கள். இரவு முழுவதும் மகானும் உறங்கவில்லை. மறுநாள் காலை அங்கு உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு சென்றார். ஆணை முகத்தானை வணங்கினார். அவர் உடல் முழுவதும் நீலம் பரவி இருந்தது. பகவானிடத்தில் சர்வேஸ்வரன் ஈசனோட பெரிய பிள்ளையான பிள்ளையார் ஞானஸ்வரூபமால் உள்ளாழ்ந்த பக்தியை செலுத்தினார். இமைகள் மூடி கொண்டன. நிஷ்ட நிலைக்கு ஒரே ஏகாந்த நிலை தொடர்ந்து அந்த தவ குளத்தில் இருந்தார். குணங்களற்ற நிலை, காலங்களற்ற நிலை வந்து எய்துகிறது. பேசுவதற்கு ஏதும் இல்லை, சிந்திப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஏங்குவதற்கும் ஏதும் இல்லை. இத்தகைய விவரிக்கும் தெரியாத தெய்வீக சக்தி வாய்ந்த நிலையில் மகான் படே சாஹிப் அமர்ந்திருந்தார். அப்போது அவரை தீண்டிய அந்த கருணாகம் ஆனந்தமாக கோயிலுக்குள் நுழைந்தது. பக்கத்தில் உள்ளவர்கள் அலறி அடித்து கொண்டு எழுந்தார்கள். மகான் ஆனந்தத்தில் நிலைத்திருந்தார். அந்த கருணாகம் யாரையும் ஒன்றும் செய்யவில்லை. அவரை 3 முறை வளம் வந்தது. அதாவது படே சாஹிப் தவக்கோலத்தில் இருக்கிறாரு, அவரை 3 முறை வளம் வந்தது. அது தீண்டிய இடத்தில் வாய் வைத்து விஷத்தை உறிஞ்சியவுடன் விநாயக பெருமானை வளம் வந்து சுற்றியிருந்தவர்களை திரும்பி திரும்பி நோக்கியது. மகானின் தலையின் மேல் படம் எடுத்தது. பின் இறங்கி 3 முறை தன் தலையால் அவரின் பாதத்தில் வணங்கியது. அவரது முகத்தை பார்த்து கொண்டே இருந்தது. 1 மணி நேரம் கழித்து மகானின் கண்கள் மெல்ல திறந்தது. நிஷ்டை கலைந்தது. தன்னை பார்த்து கொண்டு இருக்கும் கருணாகத்தை பார்த்தார். தன் தலையை சுருட்டி தலைகுனிந்து வணங்கியது. அவர் பாதத்தில் அந்த கருணாகம் தன் உயிரை விட்டது. அந்த நாகத்திற்கு மகான் தனது 2 கைகளாலும் வாழ்த்தி மோட்சம் அளித்தார். அந்த நாகத்தின் பூ உடலுக்கு தன் கைகளாலேயே இறுதி சடங்குகளையும் செய்து முடித்தார். மக்கள் இந்த நிகழ்ச்சியை பிரமிப்புடன் கண்டனர். கொடிய விஷத்தை தந்த நாகத்திற்கு கூட அவரால் மோட்சம் அளிக்க முடிந்தது. மேலும் அந்த ஊர் மக்களுக்கு
விஷம் தீண்டாதபடியும் தீண்டினாலும் அது அவர்கள் உடலில் ஏறாதபடியும் விஷ உயிரினங்களுக்கு ஆணையிட்டு வாழ்த்தினார். மக்கள் மனதில் அவர் ஆத்மஞானி, தெய்வம் என்ற நிலையில் வைத்து போற்றப்படுகிறார். இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் மகானவர்கள் தன்வந்திரி லோக தும்புருவினையுடன் மகிழ மரத்தின் அடியில் அமர்ந்து தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு ஆசி வழங்குவார். அருகில் ஒரு மண் கலயமும் சிறு பானை மற்றும் கொட்டாங்கச்சிகளும் இருக்கும். அதில் சில பச்சிலைகளும் புனித நீரும் இருக்கும். தம்மை நாடி வருபவரின் குறைகளை செவிமடுத்து கேட்பார். சிலரை அருகே அழைத்து உள மகிழ மரத்தை சுற்றி வரும்படி ஜாடையாக கூறுவார். அவ்வாறு அவர்கள் சுற்றி வந்ததும் அவர்களின் கண்களையே உற்று பார்ப்பார். சிலர் அந்த கருணை வழிகளின் தீச்சன்னியம் தாங்காது மயங்கி விழுவர். சிறிது நேரத்தில் எழுந்து தமது நோய் முற்றிலும் நீங்கி இருப்பதை அறிந்து மகானை வணங்கி மகிழ்வர். சிலர் மகானை வணங்கி விபூதி பிரசாதம் பெற்று அணிந்ததுமே தனது நோய் நீங்கியதை அறிந்து மகானை தொழுவர். மற்றும் சிலருக்கு மகான் தன் கையால் ஒரு சிறு கொட்டாங்கச்சியில் நீரை அளிப்பார். அதை அறிந்தியதுமே அவர்கள் பிடித்திருந்த நோய்கள் விலகிவிடும், குறைகள் அகன்றுவிடும். சிலருக்கு தமது கைகளால் தீண்டி ஆசீர்வதிப்பார். சிலருக்கு தாம் இமயமலை காடுகளில் சுற்றித் திரிந்து போது கண்டறிந்த மூலிகைகளை அளித்து நோய் தீர்ப்பார். இவ்வாறு பலதரப்பட்ட மக்களின் நோயினை நீக்கும் ஒரு மகா புருஷராக மகான் சிவஸ்ரீ படே சாஹிப் விளங்கி வந்தார். படே சாஹிப் எங்கே எப்போது பிறந்தார், அவருடைய அவதார தினம், இது போன்ற தகவல்கள் எதுவும் யாருக்கும் கிடைக்கவில்லை. அவர் ஜீவசமாதியானது கிபி 1868 வருடம் பிப்ரவரி மாதம் 12 தேதி என்கிற குறிப்பு இருக்கிறது. அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஆகும். ஆயல்ய நட்சத்திரம் எனவே அவரது ஜீவசமாதியில் பிரதி செவ்வாய்க்கிழமை மற்றும் ஆயல்ய நட்சத்திர தினங்களில் வழிபாடு சிறப்பாக இருக்கும். ஜீவசமாதி எண்கோண வடிவில் கட்டப்பட்டுள்ளது. உள்ளே மகானின் திருவுருவப்படம் வைக்கப்பட்டுள்ளது. சமாதியின் முன்பு அணையா விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கிறது. காற்றிலும் மழையிலும் கூட அணைவதே இல்லை. மக்கள் சுற்றி வருவதற்கு விசாலமான இடம் உள்ளது. நிழல் தரும் மரங்கள் உண்டு. அவரின் மறைவுக்கு பின் மகானின் மகத்துவத்தை உணர்ந்த மக்கள் சமாதிக்கு தினமும் சென்று வருகிறார்கள். மக்கள் தங்கள் குறைகளை சமாதியின் முன் என்று மனமிட்டு சொல்கிறார்கள். கொடிய தொற்று மற்றும் தீராத நோய்கள் அவதி வருவோர் படே சாஹிப் ஜீவசமாதியை செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தரிசனம் செய்து இயன்றளவுக்கு அன்னதானம், நீர்மோர், பிஸ்கட், பழவகைகள் தானம் செய்தால் உத்தமமான பலன்களை பெறலாம். தாமரை இலையின் பின்பக்கம் அன்னம் வைத்து தானம் செய்வது கூடுதலான பலனை தரும். இந்த மகானின் அருளாசி வேண்டி பக்தர்கள் திரளாக வந்து செல்கின்றனர் இந்த ஜீவசமாதிக்கு. இது பாண்டிச்சேரியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 தொலைவில் இருக்குது. நம்ம கண்டமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரயில்வே கேட்டிலேருந்து 2 தொலைவில் உள்ளது தான் இந்த சின்னபாபு சமுத்திரம். இது இல்லாமல் நான் அடிக்கடி அங்கே போகிறதுனால சில விஷயங்கள் எனக்கு தெரியும். அங்கே பக்கத்திலேயே படே சாஹிப்பால் வழங்கப்பட்ட ஒரு அருணாச்சலேஸ்வரர் கோயில் இருக்குது. அருமையான ஒரு லிங்கம், நல்ல அமைதியான ஒரு சிவன் கோயில் பக்கத்திலேயே இருக்குது, அதையும் தரிசிக்கலாம். இது இல்லாமல் படே சாஹிப்புக்கு ஏன் எல்லோரும் பிஸ்கட் வாங்கி படையல் செய்கிறாங்க, அங்கே பிஸ்கட்டை வாங்கி அன்னதானம் மாதிரி எல்லாருக்கும் பிஸ்கட் கொடுக்குறாங்க என்கிறதுக்கு எனக்கு எந்த குறிப்பும் கிடைக்கல. அதே போல் அங்கே இரவு தங்கி தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். இரவு தங்கி அவங்களோட கோரிக்கைகளை படை சாஹிப்பிடம் வைக்கிறாங்க. நிறைய பேர் இரவு தங்கிறதையும் நான் பார்த்துருக்குறாங்க. அதுக்கான வாய்ப்புகளையும் அந்த கோயில் நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதனால் கண்டிப்பாக பாண்டிச்சேரிக்கு வரவங்க எதையோ பார்க்குறோம், படே சாஹிப்போட அருளையும் கொஞ்சம் நீங்கள் அனுபவித்து பாருங்கள். ரொம்ப அருமையான கோயில், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே படே சாஹிப் மேலே போத்துகிற அந்த துணியை எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி கையில் காப்பு கயிறு மாதிரி கட்டி விடுவாங்க. அந்த கயிறு எப்போதும் என் கையில் இப்போ கடந்த 2-3 வருடமாக என் கையில் இருக்குது. எனக்கு ஒரு நம்பிக்கை தரும் ஒரு நல்ல கோயில். அனுபவித்து பாருங்கள். வாழ்க வளமுடன்.